அவங்க என்ன கேட்பாங்கன்னா ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் தன்யா ஸோ இந்த தமிழில் பார்த்த போய் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் ஆஸ் யூஷுவல் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் ஹவு வில் யூ இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படின்றது நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்னு இல்லை நம்ம எல்லாருமே ஒரு லைஃப்பில் ஒரு தடவையாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்போம் இல்லையா அப்போது இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கும் லைக் எப்படி நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்றது இது கண்டிப்பாக வந்து நான் ஃப்ரெஷர்ஸ்க்காக தான் சொல்கிறேன் இப்போ முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டைம் இன்டர்வியூ ட்ரை பண்ண போகிறீங்க இல்லை ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்க உங்களுக்கு கிடைக்கல ஒரு நெக்ஸ்ட் டைம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம் இதுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரியா ஸோ ஃபஸ்ட் டைம் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இருக்கவங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ டேரெக்டாக நம்ம டாபிக் உள்ளே போயிடலாம் இந்த த்ரூ அவுட் த வீடியோ வந்து நான் ஒரு மூணு டிப் உங்களுக்கு சொல்வேன் சரியா அந்த மூணு பாயிண்ட்டுமே நீங்கள் எழுதி வச்சுக்கணும் நடுவில் நடுவில் தான் சொல்லுவேன் அதனால் வந்து நீங்கள் ஸ்கிப் அடிக்காமல் பார்க்கணும் சரியா ஸ்கிப் பண்ணி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் மிஸ் ஆகும் அதனால் கண்டினியூஸாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சரியா இ இப்போ டேரெக்டாக நம்ம வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மூணு பாயிண்ட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஸோ இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி வந்து நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அந்த ரிட்டன் டெஸ்ட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல ஃபஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்பாங்கன்னா ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே மைண்டில் ஒரு விஷயம் போகும் ஆல்ரெடி நான் இது எல்லாமே என்னோடய ரெசியூமில் கொடுத்துருக்கேனே திருப்பி நான் என்ன இதில் இல்லாத என்ன விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் இல்லை அந்த ரெசியூமில் நீங்கள் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே நீங்கள் வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணுவீங்க அப்படி தானே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படின்னா இட் இஸ் அ வெரி வெரி ட்ரிக்கி கொஸ்டின் சரியா இன்டர்வியூவர் இதில் உங்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு ஜாப் ரோல் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் எப்படி ஃபிட் ஆவீங்க அப்படின்றது தான் நீங்கள் வந்து இந்த இன்ட்ரடியூஸ் யார் செல்ஃபில் கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லணும் சரியா இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம மட்டும் கிடையாது அங்கே இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இல்லையா நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அந்த நிறைய பேரில் நம்ம எப்படி தனியாக தெரிய போகணும் அப்படின்றதுக்கு தான் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கணும் ஓகே இது ஒன்று செகண்ட் டிப் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் செகண்ட் டிப் அப்படின்னா நம்ம வந்து அந்த இன்டர்வியூ கொஞ்சம் நல்லா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் இருக்கு அந்த ரெண்டு பாயிண்ட்டும் என்ன நம்ம வந்து செகண்ட் இதாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் தேர்ட் ஒன் வந்து நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து சரியாக வராது அப்போ நான் இன்டர்வியூவில் பேசும்போது எனக்கு ஏதாவது கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வந்துருமா அந்த மாதிரி வந்தால் நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரிலாம் நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த மூணு பாயிண்ட்டு தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரானோன்னுமே யூ ஹாவ் டு தேங்க் தட் ஹெச்ஆர் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொல்லணும் குட் மார்னிங் சார் அதுக்கப்புறமா

செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு டிப்பு சொன்னேன் டிப் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் யுர் செல்ஃப் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட நேம் ஃபுல் நேம் சொல்லணும் ஃபுல் நேம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தன்யா ஓகேவா நான் எப்படி சொல்வேன் ஐஎம் தன்யா கமல் என்னோட ஃபுல் நேம் ஸோ நானோ யூ ஹேவ் டு கிரீட் த ஹெச்ஆர் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இப்படி சொல்லிக்கலாம்

அப்படின்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு பட் பார்ன் அண்ட் ப்ராட் அப் இன் கேரளா அந்த மாதிரி நீங்கள் எங்கே அந்த ஒரு பாயிண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் சரியா இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி வரேன் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து க்ரீட் பண்ணணும் எப்படி க்ரீட் பண்ணுவீங்க குட் மார்னிங் சார் செகண்ட் வந்து தேங்க்யூ ஃபார் கிவிங் மி திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப் தேர்ட் நீங்கள் சொல்ல வேண்டியது எம் தன்யா கமல்

அதுக்கப்புறமா தான் உங்களோட கிராஜுவேஷன் பற்றி நீங்கள் சொல்ல போறீங்க ஸோ கிராஜுவேஷன் அப்படின்னும்போது நீங்கள் கரண்ட்லி என்ன முடிச்சிருக்கீங்க அது உங்கள் கிராஜுவேஷனாக இருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேஷனாக இருக்கலாம் என்ன முடிச்சிங்களோ கரண்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்களோ தான் வந்து நீங்கள் ரெசியூமில் சாரி நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்ல வேண்டியது ஸ்கூல்லேருந்தே நீங்கள் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது கரண்ட்லி என்ன கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி போஸ்ட் கிராஜுவேஷனாக இருந்தாலும் சரி ரீசண்டாக என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் சொல்லணும் அது வந்து இப்போ நான் திருப்பி

அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கிராஜுவேஷன் பற்றி சொல்லணும் ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் சோ அண்ட் சோ ஃப்ரம் ஸோ அண்ட் ஸோ காலேஜ் அதை சொல்லுங்க எப்போவுமே நீங்கள் பேசும்போது உங்களோட ரீசன்ட் குவாலிஃபிகேஷன் பற்றி தான் சொல்லணும் ஸ்கூல்ல இருந்தே நீங்கள் எடுக்க வேண்டாம் இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன முடிச்சிருக்கீங்க கிராஜுவேஷனா போஸ்ட் கிராஜுவேஷனாக என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை பற்றி சொல்லணும் எந்த வருஷம் முடிச்சிருக்கீங்க ஃப்ரம் எந்த காலேஜ் இதை வந்து நீங்கள் கிளியராக சொல்லிக்கணும் அப்புறமா வர பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதாவது உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் வந்து கிளியராக அதை வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம இவ்வளவு சொல்லி முடிச்சிட்டோம் இல்லையா நெக்ஸ்ட் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் என்னும்போது அடிஷ்னலாக நம்ம எல்லாருமே நிறைய சர்ட்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கலாம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கலாம் இல்லைனா வேற ஏதாவது கோர்சஸ் நீங்கள் பண்ணியிருக்கலாம் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் எடுத்துருக்கலாம் லாங்குவேஜ் ட்ரைனிங் போயிருக்கலாம் எந்த ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி நீங்கள் வந்து அங்கே சொல்லணும் ஐ கம்ப்ளீட்டட் மை சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து அக்கம்ப்ளீஷ்மெண்ட்டாக சொல்லணும் நீங்கள் என்ன சொன்னாலோ அதோட ப்ரூஃப் வந்து அதுக்குள்ளே இருக்கணும் உங்கள் ரெஸ் அட்டாச் பண்ணிருக்கணும் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா அதை பத்தி சொல்லலாம் ஓகேவா செகண்ட் வந்து அக்கம்ப்ளீஷ்மெண்ட் சொல்லும்போது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் எல்லா காலேஜஸுமே ஃபைனல் இயர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுவாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் இல்லைனா ஒரு அடிஷ்னலாக ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் அந்த மாதிரி எல்லாமே எல்லா காலேஜஸுமே ப்ரொவைட் பண்ணுது அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கிளியராக வந்துட்டு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் ஓகேவா தட் தட்ஸ் ஆல் அபவுட் யோர் அக்கம்ப்ளீஷ்மெண்ட் அதாவது உங்கள் கிராஜுவேஷன் பற்றியும் சொல்லியாச்சு உங்களோட அடிஷ்னல் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் பற்றியும் சொல்லி வந்து உங்கள் ஃபேமிலி पुल आर फोर मेमर्स इन मै फैमिली इनकलूडिंग मी ஓகேவா ஓ இப்போ த்ரீ மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னா தெர் ஆர் த்ரீ மெம்பர்ஸ் இன் மை ஃபேமிலி இன்க்ளூடிங் மீ அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அதை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் மை ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்ன வேலை பண்ணுறாங்க உங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க உங்களுக்கு பிரதரோ சிஸ்டரோ யார் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் வந்து நீங்கள் கிளியராக அங்கே பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும் ஸோ இப்போ ஃபேமிலி பற்றியும் முடிச்சாச்சு லாஸ்ட் பாயிண்ட் வர்றது உங்கள் ஹாபீஸ் ஹாபிஸ் பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது சும்மா வந்து ஐ ரீட் புக்ஸ் ஐ

ஐ மோஸ்ட்லி வாட்ச் மூவிஸ் விச் ஆர் இன் டு ரியல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நீங்க என் உங்க ஹாபிஸ் என்னமோ அதை வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும் இன்னொரு விஷயம் இதை நம்ம ஹாபிஸ் பேசும்போது நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் அதாவது உங்கள் ஹெச்ஆருக்கும் வந்துட்டு நீங்கள் சொல்கிற ஹாபிஸ் கூட ஏதாவது ரிலேட்டடாக இருக்குது இல்லை அவருக்கும் அந்த ஹாபி இருக்குது அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹாபி பற்றி பேச போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி உங்கள் ஹாபி ரிலேட்டடாக ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்து புக்ஸ் பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க நீங்கள் ரீசெண்டாக படித்த புக் என்ன உங்களோட ஃபேவரேட் ஆதர் என்ன அந்த மாதிரிலாம் வந்துட்டு கேட்பாங்க அப்போ வந்துட்டு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சுக்கணும் எந்த ஒரு ஹாபி பற்றி பேசுனீங்கன்னாலும் அது ரிலேட்டடாக ஒரு த்ரீ கொஸ்டின்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் ஓகேவா ஏன்னா எதுக்குமே நீங்கள் நெகட்டிவ் இல்லை எனக்கு தெரியாது நோ அந்த மாதிரி வந்து நம்ம ஆன்சர் பண்ணக்கூடாது எது கேட்டாலுமே உங்ககிட்ட பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ திஸ் ஆல் அபவுட் ஹாபிஸ் இப்போது லாஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நம்ம வரோம் லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னோன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி அந்த ரோலுக்கு ஃபிட் ஆவீங்க அப்படின்றத வந்து நீங்கள் கிளியராக அங்கே தெளிவுபடுத்த வேண்டி வரும் ஓகே ஸோ ஹவ் யூ ஃபிட் இன் தட் ஜாப் ரோல் அப்படின்றது அது கேட்கும்போது நீங்களும் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லணும் சார் அட் த டைம் ஆஃப் மை ஃபைனல் இயர் நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து இந்த சர்டைன் கோர்சஸ் இல்லை சர்டைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடந்தது அதில் வந்து நான் வந்து நல்ல ஒரு டீம் பிளேயராக ப்ளே பண்ணேன் இல்லை என்னால் ஈஸியாக வந்து திங்ஸ் வந்து லேர்ன் பண்ண முடிஞ்சுது நான் என்னோட ஒரு அவுட் ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் அங்கே உங்களுக்கு கொடுத்துருந்தேன் எவ்ரி ஒன் அப்ரிஷியேட்டட் மீ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம் லாஸ்ட் டாபிக் வர்றது வந்துட்டு ஹவ் யூ ஃபிட் இன் திஸ் ஜாப் ரோல் அப்படின்றது தான் இந்த ஜாப் ரோலுக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ நம்ம ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் அப்ளை பண்ணும்போது நீங்க வந்து இப்போ இன்டர்வியூ போறீங்க அங்கே உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க இல்லை நீங்களே இன்டர்வியூக்கு போறீங்கன்னே வச்சுக்கலாம் போகும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கம்பெனிக்கு இன்டர்வியூ போகிறீங்களோ அந்த கம்பெனியை பற்றி நல்லா தருவாக கூகுள் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும் செகண்ட் திங் நம்ம எல்லாருமே இப்போ லிங்க்டின்ல இருக்கவங்க தான் ஓகேவா லிங்க்டின்ல வந்துட்டு அந்த கம்பெனி எம்ப்ளாயீஸ் இருக்கும் அந்த கம்பெனியை சர்ச் பண்ணீங்கன்னா அதில் ஒர்க் பண்ணுற நிறைய எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கலாம் அவங்க கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது அந்த கம்பெனி லைக் இன்டர்வியூ பேட்டர்ன் எப்படி இல்லைன்னா எப்படி நீங்கள் வந்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயிலில் ஒரு இது கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அங்கே ஒர்க் பண்ணுறாங்களா எதாக இருந்தாலும் அந்த கம்பெனியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறது தான் பெட்டர் ஓகேவா சும்மா நம்ம வந்து ஒரு ஃபைலை தூக்கிட்டு எல்லா இடத்துக்குமே இன்டர்வியூவுக்கு போகக்கூடாது இதுக்கு நிறைய பேக் பெஞ்ச் ஒர்க் இருக்குது ஓகே நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியை பற்றி ஒரு நல்ல ஒரு ஸ்டடி ஃபுல்லாக நம்மளால கற்றுக்க முடியாது சும்மா ஒரு ஒரு ஸ்டடி தெரிஞ்சு வச்சுக்கோங்க மோஸ்ட்டாக அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் கூட கனெக்ட் பண்ண பாருங்க ஏன்னா மிக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா அப்படி தெரிஞ்சு அங்கே என்னெல்லாம் கேட்பாங்க எப்படி அவங்களோட இதெல்லாம் எப்படி எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செகண்ட் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸ்ட்ரென்த்துன்னு கேட்கும்போது நம்ம நல்லா பாசிட்டிவாக சொல்லணும் ஓகேவா அதுக்கு வந்து எப்போவுமே நம்ம ஸ்ட்ரென்த்து சொல்லும்போது அந்த பொசிஷன் அதாவது நம்ம அந்த எந்த ஜாப் உங்களுக்கு அப்ளை பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் ஸ்ட்ரென்த்து அப்படின்ற போது நீங்கள் சொல்லலாம் நான் என்னோடய ஃபைனல் இயர் டைமில் வந்துட்டு நான் வந்து எங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க அதில் நான் ஒரு நல்ல டீம் பிளேயராக ப்ளே பண்ணேன் அதே மாதிரி எல்லா விஷயங்களுமே ஈஸியாக நான் நான் பண்ணி கற்றுக்கிட்டேன் அதனால எனக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிது ஐம் அ ஃபாஸ்ட் லேர்னர் இல்லை ஐம் அ குவிக் லேர்னர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் உங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது நெகட்டிவாக நம்ம எதுவும் சொல்லக்கூடாது ஐம் அ இமோஷனல் பர்சன் அவ்வளோதான் அதோட சொல்லி முடிச்சுக்கோங்க வேறு எதுவுமே நெகட்டிவாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இதில் வந்து ஒரு போனஸ் டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் எப்போவுமே நம்ம இப்போ பேசுகிறோன்னு நினச்சிக்கோங்களேன் பேசும்போது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவே நம்ம வந்து சிரிச்சு பக்க பக்கன்னு சிரிக்கக்கூடாது ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடவே வந்துட்டு நம்ம வந்து அந்த இன்டர்வியூ வரை அப்ரோச் பண்ணணும் சரியா ரியல் பி ரியல்னா ஹியூமன் லைக் எப்படி சொல்கிறது ரொபாட்டிக் மாதிரி ரோபோட் மாதிரி அங்கே ஃப்ரெண்டில் போய் உட்காந்துக்கிட்டு நர்வஸ் ஆகிடும் அப்படியே இப்படி பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஜோவியெல்லாம் நல்லா பேசுங்க பேசும்போது கையெல்லாம் நல்லா அசைச்சு பேசுங்க சிரிங்க சிரி சிரி இந்த சென்ஸ் ஒரு நல்ல ஒரு ஸ்மைல் கேரி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு எது கேட்டாலுமே ஒரு ஆன்சர் ஒரு ஒரு செகண்ட் வந்துட்டு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்றத வந்து ஃபுல்லாக கேட்டுட்டதுக்கப்புறமா ஆன்சர் பண்ண கற்றுக்கோங்க எடுத்த உடனேமே அவங்க கொஸ்டின் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே ஆன்சர் கொடுக்க பார்க்கக்கூடாது அவங்க என்ன கே கேட்க வராங்கன்றது நம்மளுக்கு தெரியாமல் போயிடும் ஸோ அவங்க என்ன கேட்டாலும் அந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் கொடுங்க அந்த கொஸ்டின் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சதுக்கப்புறமா வந்து உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து ஆன்சர் கொடுங்க நம்ம வந்து எப்பவுமே ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மேலே நம்மளால் வந்து ஐ காண்டாக்ட் மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு பர்சன்கிட்ட ஓகேவா அங்கே வந்து சுற்றி இப்போ ஒரு பேனல் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு பர்சனை பாருங்க தேர்ட்டி செக் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பர்சனை பாருங்கள் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க இல்லை அவர் மட்டும்தான் இருக்காரு அப்படின்னா பேசுங்க பேசிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு செகண்ட் இப்படி கண்ணை க்ளோஸ் பண்ணி இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ணலாம் ஏன்னா இப்படி நம்ம அவங்கள ஸ்டேர் பண்ணி நம்ம பேசக்கூடாது இல்லையா அதுக்காக நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க இன்னொரு விஷயம் நம்ம எப்போவுமே ஒரு இன்டர்வியூவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடியூஸ் யோர் செல்ஃப் அப்படின்ற பாயிண்ட்ஸை வந்து நல்லா எழுதி வச்சு படித்து மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும் அப் அப்படியே போயிட்டு நம்ம என்ன பைஹார்ட் பண்ணியிருக்கோமோ அது அங்கே போய் வாமிட் பண்ண பார்க்கக்கூடாது ஓகேவா ஜஸ்டு இப்போ நான் இந்த எல்லாம் சொல்லணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் போயிட்டு எப்படி சொல்கிறது கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணாலே போதும் ப்ரிப்பேர் பண்ணாமல் எங்கேயுமே நம்ம போகக்கூடாது சரியா ஸோ இப்போ ஒரு சாம்பிள் மாதிரி நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்துட்டு நீங்கள் எப்படி அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லலாம் அப்படின்றத வந்து நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போது அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்

ஸோ ஃபைனலாக வந்து நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை சம்மரைஸ் பண்ணிடுறேன் இன்ட்ரடியூஸ் யுர் செல்ஃப் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரீட்டிங் செகண்ட் அவங்கள தேங்க் பண்ணுங்கள் தேர்டு வந்துட்டு உங்கள் நேம் ஃபுல் நேம் சொல்லுங்கள் எங்கே இப்போ கரண்ட்டாக ஸ்டே பண்ணியிருக்கீங்க எங்கே நீங்கள் வந்து பார்ன் அண்ட் ப்ராட்டப் எங்கன்னு சொல்லுங்கள் கிராஜுவேஷன் எந்த காலேஜில் முடிச்சிங்க எந்த இயர் முடிச்சிங்கன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு கிராஜுவேஷன் பற்றி சொல்லிட்டோம் அது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நெக்ஸ்ட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் அதாவது அக்கம்ப்ளிஷ்மெண்ட் எக்ஸ்ட்ரா ஏதாவது அதாவது சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி பேசுங்க எயித்து பாயிண்ட்டாக வந்துட்டு உங்களோட ஃபேமிலி பற்றி பேசுங்க நைன்த் பாயிண்ட் வந்து உங்கள் ஹாபிஸ் பற்றி பேசுங்க இதுதான் டோட்டல் ஓகேவா இந்த இவ்வளோ பாயிண்ட்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்கள் இன்டர்வியூவர் வந்து உங்களை உங்கள் கிட்டே இம்ப்ரெசிவாக இருந்தார் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் லாஸ்ட்டாக வந்துட்டு உங்ககிட்ட கேட்பாங்க உங்களுக்கு எதாவது எங்ககிட்ட கேட்க இருக்கா டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் அப்படின்னு கேட்பாங்க உடனே நோ அப்படின்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் அங்கே வந்து கேட்கணும் எதுக்கு நோ சொல்லக்கூடாது அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்க நம்ம கிட்டே கேட்குறாங்க உங்களுக்கு எதாவது எங்ககிட்ட கேட்க இருக்கா நோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா ஓகே உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இல்லை போல் இருக்கு இல்லை அவங்களுக்கு இந்த ஜாப் ரோல் பிடிக்கல போல் இருக்குது அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் உங்கள் மேலே வர சான்சஸ் இருக்குது ஸோ எது கேட்டாலுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடி கிளியோ அவங்க வந்து டு யூ ஹேவ் எனி கொஸ்டின் கேக்கும்போது கண்டிப்பா கேளுங்க சார் இந்த ரோல் வந்து எவ்வளவு சேலஞ்சிங்காக இருக்கும் என்னோட ஷிஃப்ட் டைமிங் எப்படி இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இப்போ நான் எந்த இப்போது நான் செலக்ட் ஆகிட்டேன்னா என்னோடய ப்ராஜெக்டில் ஹெட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்களா எவ்வளோ டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க என்னோடய டீமில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்டேயும் கேளுங்கள் கே கேட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு பர்சன் கிடையாது அவங்க இன்டர்வியூ எடுக்கிறது அவங்க வந்து ஒரு நியர்லி ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்ட ஒரு டே இன்டர்வியூ எடுப்பாங்க எடுக்கும்போது நம்ம வந்து ஒரு போரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம நல்லா இன்ட்ரெஸ்ட் பேசி நல்லா ஆன்சர் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து நம்மளை ஞாபகம் வச்சுப்பாங்க மோர் ஓவர் நம்மளுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் வந்து ஒரு சாம்பிள் சார்ட் மாதிரி போடுறேன் அதை வந்து நீங்கள் பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது இல்லை யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க ஸோ யூ ஆல் த பெஸ்ட் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ இது பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி செலக்ட் கண்டிப்பா இந்த கமெண்ட்ல கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க யாராவது இன்டர்வியூ போக போறீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க இன்டர்வியூ எடுத்து முடிச்சு முடிச்சவங்க இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு எதாவது டிப்ஸ் கொடுக்கறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபார் யோர் வேல்யூபிள் டைம் த்ரூ அவுட் த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்